ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது தமிழக அரசின் வேலை வாய்ப்பான பஞ்சாயத்து போர்ட்ல என்னென்ன ரிக்ரூட்மெண்ட் அவைலபிள் இருக்கு, அதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பார்க்க இருக்கிறோம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணினா உடனே கூட அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இதாங்க ஒரு பேப்பர் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க, TNRD சேலம்ல வந்து வேகன்சி அவைலபிள் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட் வாட்ச்மேன், ஆபீஸ் அசிஸ்டன்ட், கிளர்க் அண்ட் ஜீப் டிரைவருக்கான வேகன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாலு விதமான போஸ்ட் வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஊர்ல வந்து வேகன்சி அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல பாக்கலாம். ஆனா அதேக்கான லாஸ்ட் டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 17th June வரைக்கும் வந்து சொல்லிருக்காங்க. 17th ஜூன் மாசம் 17th நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆர்கனைசேஷன் நேம் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் டிபார்ட்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து போர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் கேட்டகரி வந்து தமிழக அரசின் வேலை வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 40+ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொகேஷன் சேலம்ல தான் வந்து ஜாப் லொகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான எந்தெந்த பஞ்சாயத்து யூனியன்ல வந்து வேகன்சி அவைலபிள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொளத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கான வேகன்சி 3 வேகன்சி அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரபாண்டி பஞ்சாயத்து யூனியன்ல ஆபீஸ் அசிஸ்டன்ட் 3 வேகன்சி அவைலபிள் இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே போன்று தலைவாசல் பஞ்சாயத்து யூனியன்ல ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு 1 வேகன்சி, கிளர்க்கு 1 வேகன்சி அப்படின்னு சொல்லிருக்காங்க. வலப்பாடி பஞ்சாயத்து யூனியன்ல ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு 1 வேகன்சி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதே போன்று லிஸ்ட் ஆஃப் இது வந்து கொடுத்திருக்காங்க. கங்காவல்லி அப்படிங்கிற பஞ்சாயத்து யூனியன்ல 1 கிளர்க்கான வேகன்சி, அண்ட் அதே போன்று கொங்கனாபுரம்ல வந்து பாத்தீங்கன்னா 4 வேகன்சி ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கான வேகன்சி அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இது போன்று 25 ஊர்ல வந்து பஞ்சாயத்து யூனியன்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 45 ஆபீஸ் அசிஸ்டன்ட், ஜி டிரைவர், நைட் வாட்ச்மேன், கிளர்க்குக்கான வேகன்சி மொத்தம் கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட அஃபிஷியல் சைட்ல இருக்கு. அண்ட் இதற்கான எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா, ஸோ எல்லா ஜாப்புக்குமே 8th வந்து கண்டிப்பா பாஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து கண்டிப்பா 8th பாஸ் பண்ணிக்கணும். அதே போன்று ஜீப் டிரைவருக்கு பாத்தீங்கன்னா 8+ லைட் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வித் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே போன்று நைட் வாட்ச்மேன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ 8th வந்து இதை வந்து கொடுக்கல. ஸோ கேண்டிடேட் ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எழுத படிக்க தெரிஞ்சா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போன்று கிளர்க்குக்கான வேகன்சிக்கு 8th வந்து கண்டிப்பா பாஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஏஜ் பாத்தீங்கன்னா அஸ்பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஜென்ரல் எல்லாருக்குமே 30, BCMSC 32, SST 35 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்று இதற்கான சாலரி பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு 22,700 to 50,000 இருக்க சாலரி, ஜீப் டிரைவருக்கு 19,500 to 62,000 வரைக்கும் சாலரி கொடுத்துருக்காங்க. நைட் வாட்ச்மேனுக்கு 22,700 to 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கிளர்க்குக்கான வேகன்சி 22,900 to 50,000 வரைக்கும் சாலரி வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் டைரக்டாவே மெரிட் லிஸ்ட், அண்ட் மெரிட் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்றதாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியான நோட்டிபிகேஷன் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ நம்ம வந்து எந்த ஊருக்கு நீங்க அப்ளை பண்ண இருக்கீங்களோ அந்த நோட்டிபிகேஷனை ரீட் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே சேம் தான் டேட் வந்து கொடுத்துருக்காங்க, சேம் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம ஆஃப்லைன் வழியாக தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் வழியாக அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ ஹார்ட் காப்பீஸ் வந்து சைன் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மோட ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்ஸ், இதெல்லாமே கேஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அட்டாச், செல்ஃப் அட்டாச்சட் காப்பீஸாக வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அட்ரஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த அட்ரஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம 17 June வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்று தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தை வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அவைலபிள் இருக்கு. அதே போன்று இங்க பாத்தீங்கன்னா பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து உரிய சான்றிதழ்கள் அலுவலக வேலை நாட்களில் வந்து சேர வேண்டும் அப்படின்னு 17 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதே போன்று காலதாமதமாக அதாவது ஷெட்யூல் வந்து எல்லாமே டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, இதர நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சேம் தான், ஒரே மாதிரி நோட்டிபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே சேம் குவாலிபிகேஷன் சேம் தான் வந்து, ஒவ்வொரு ஊருக்குமே தனித்தனி குவாலிஃபிகேஷன் தனித்தனி நோட்டிபிகேஷன் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க. அதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது வந்து நீங்கள் டாப்பில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் மேலே எழுதி அனுப்பணும், என்வெலப் கவர் மேலே எழுதி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாகவும் குவாலிஃபைடாக இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இன்ட்ரெஸ்டடாகவும் குவாலிஃபைடாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.